இப்போ நாம நாடி சுதி அப்படிங்கற பயிற்சியை கத்துக்க போறோம் இது எப்படி பண்ணோம்னா சமணங்கால் போட்டு உட்கார்ந்துக்கலாம் பத்மாசனம் வஜ்ராசனம் ஏதாவது கம்ஃபர்ட்டபிள் பொசிஷன்ல உட்கார்ந்துட்டு முதுகு நேரா வச்சிட்டு இடது கை சின்முத்ரா தொடைக்கு மேல இருக்கணும் வலது கையில ஆல்காட்டி விரலையும் நீளமான விரலையும் மடிச்சிரணும் மத்த மூணு விரல் நீட்டிட்டு இருக்கணும் எதுக்குன்னா மூக்கு இடிக்காம இருக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம் ஆல்காட்டி கட்ட விரலை வலது நாசி அடைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் சுண்டு விரலையும் மோதிர விரலையும் இடது நாசி அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போறோம் இப்போ பாருங்க முதல்ல ஒரு பக்கம் அடைச்சுக்கணும் அடைச்சிட்டு ஒரு பக்கம் இழுக்கணும் ஒரு பக்கம் இழுத்துட்டு எந்த பக்கம் இழுக்கிறோமோ அந்த இடத்த அடைச்சிடணும் அடைச்சிட்டு இன்னொரு பக்கத்தில் வெளியே விடணும் பாருங்கள் இப்போ வலது நாசியிலே வெளியே விடுறேன் வலது நாசி வழியாக வெளியே விட்ட உடனே அதை அடைக்கிறேன் சாரி வெளியே விட்ட உடனே அது வழியே இழுக்கிறேன் பாருங்கள் இப்போ அடைக்கிறேன் இந்த பக்கம் வெளியே விடுறேன் விட்ட இடத்துல இழுக்கிறேன் அடைக்கிறேன் இந்த பக்கம் வெளியே விடுறேன் இழுக்கிறேன் அதாவது எந்த நாசி வழியாக காற்ற வெளியே வர்றோமோ அது வழியாகவே இழுக்கணும் இழுத்த நாசியை அடைக்கணும் இதான் ரூல்ஸ் எந்த நாசி வழியாக மூச்சு காற்ற இழுக்கிறோமோ அந்த நாசியை அடைச்சிடணும் ஆப்போசிட் சைடில் வெளியே விடணும் வெளியே விட்ட இடத்துல இழுக்கணும் இதில் இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் என்னென்னா இழுக்கிறத விட விடுறது அதிகமாக இருக்கணும் ஒரு லிட்டர் இழுத்தோம்னா ரெண்டு லிட்டர் விடணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இழுக்கிறது வெளியே வரும் நான் சொல்கிறது அளவு இல்லை டைம் 5 செகண்ட் இழுத்தம்னா 10 செகண்ட் விடணும் நீங்கள் 5 செகண்ட் இழுத்து 4 செகண்டில் விட்டீங்கன்னா உடம்பு வீக் ஆயிரும் 5 செகண்டில் இழுத்து 5 செகண்டில் விட்டீங்கன்னா ஒன்றுமே ஆகாது 5 செகண்ட் இழுத்து 6 செகண்ட் விட்டால் லாபம் 5 செகண்ட் இழுத்து 10 செகண்ட் விட்டால் அதிகமான லாபம் 1:2 இதான் கணக்கு நாடி சுத்தியில் 5 செகண்ட் இழுத்திங்கன்னா 10 செகண்ட் விடணும் அப்போ என்ன பண்ணணும் இழுக்கும்போது நல்லா ஸ்பீடாக இழுத்துக்கணும் வெளியே விடும்பொழுது மெதுவாக பொறுமையாக விடணும் பாருங்கள் அப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ பயிற்சி யாரும் பண்ண வேண்டாம் பார்த்துக்குங்க முதல்ல ஒரு நாசி அடைக்கிறோம் இழுக்கிறோம் அடைக்கிறோம் விடுறோம் விட்ட இடத்துல இழுக்கிறோம் அடைக்கிறோம் இந்த பக்கம் விடுறோம் இதில் ஒரு நாசியில் ஆரம்பித்தா மறுபடியும் அதே நாசியில் விடுற வரைக்கும் இழுத்து விட்டு இழுத்து விடுறது ஒரு சுத்து இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் 5 நிமிஷம் தொடர்ந்து செய்ய போகிறோம் இதில் சில ரூல்ஸ் இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை வலது நாசியில் தான் ஆரம்பிக்கணும் திங்கக்கிழமை இடது நாசியில் ஆரம்பிக்கணும் செவ்வாய்க்கிழமை வலது நாசியில் ஆரம்பிக்கணும் புதன்கிழமை இடது நாசியில் ஆரம்பிக்கணும் வெள்ளிக்கிழமை இடது நாசியில் ஆரம்பிக்கணும் சனிக்கிழமை வலது நாசியில் ஆரம்பிக்கணும் அமாவாசைக்கு அப்புறம் வர வியாழக்கிழமைகளில் இடது நாசியில் ஆரம்பிக்கணும் பௌர்ணமிக்கு அப்புறம் வர வியாழக்கிழமைகளை வலது நாசியில் ஆரம்பிக்கணும் அது என்னென்னா சூடு தினமாக இருந்தால் வலது பக்கம் ஆரம்பிக்கணும் குளிர்ச்சி தினமாக இருந்தால் இடது பக்கம் ஆரம்பிக்கணும் ஞாயிறு சனி செவ்வாய் பௌர்ணமிக்கு அப்புறம் வர வியாழக்கிழமையெல்லாம் சூடு திங்கள் புதன் வெள்ளி அமாவாசைக்கு அப்புறம் வர வியாழக்கிழமையெல்லாம் குளிர்ச்சி இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நோட் பண்ணி எழுதிட்டு நீங்கள் அதை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுதான் முறை இப்போ என்ன பண்ண போகிறோம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கரெக்டாக 5 நிமிஷம் டைம் ரைட் நாசில் ஆரம்பிங்க ஆரம்பித்து கண்ணை தரக்கூடாது 5 நிமிஷம் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து கடைசியாக வாழ்க வையகம் உங்கள் பயிற்சியை முடிச்சுக்குங்கன்னு சொன்னோன்னே முதல்ல எந்த நாசி வலது நாசிலேயே ஆரம்பிச்சிங்களா வலது நாசி வழியாக மூச்சு காற்றை வெளியே விடும் பொழுது பயிற்சியை முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு ஒரு 15 செகண்ட் கண்ணை மூடி அமைதியாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணை திறந்துக்கலாம் ஆரம்பிக்கலாம் கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்குங்க முதுகு நேராக வச்சுக்கோங்க இடது கை சின் முத்திரா தொடைக்கு மேலே வச்சுக்கோங்க வலது கை இந்த முத்திரைக்கு பேர் நாசிகா முத்திரைன்னு பேர் இப்போ என்ன பண்ண போகிறோம் மூச்சு பயிற்சி நாடி சுதி மூச்சு பயிற்சி பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் உலகத்தில் எத்தனையோ பயிற்சி இருக்குது பஸ்திரிகா கபாலபதி அக்னிசார் சுதர்சன் கிரியா வாசியோகம் நிறையா இருக்குது எனக்கு தெரிஞ்சு எல்லா பயிற்சியை விட இந்த நாடி சுதி ஒரு வித்தியாசமான பயிற்சி ஏன்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த பயிற்சி பண்ணாலும் உடம்பு சூடாகும் பஸ்திரிகா கபாலபதி அக்னிசார் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் இருக்குது எந்த பயிற்சி பண்ணாலும் உடம்பு சூடு தாங்க ஆகும் நாடி சுதி பண்ணினா மட்டும்தான் சூடாக இருந்தால் குளிர்ச்சியாகும் குளிர்ச்சியாக இருந்தால் சூடாகும்
உடம்புடைய டெம்பரேச்சர் 37 degrees கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரே பயிற்சி நாடி சுத்தி. மற்ற பயிற்சியில் ஸ்பீடாக பண்ணுவோம், அப்போ என்னாகும், உடம்பு பாடி ஹீட் ஆகிடும். இது எப்படி தெரியுங்களா, பாருங்கள், வலது நாசி வழியாக காற்றை இழுத்தா உடம்பு சூடாகுங்க, இடது நாசி வழியாக காற்றை இழுத்தா உடம்பு குளிர்ச்சியாகும். நம்ம மாற்றி 5 நிமிஷம் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம உடம்பு ஒரே டெம்பரேச்சரில் ஒழுங்காக மெயின்டைன் ஆகுங்க. ஸோ இது ரெக்கமெண்டட், எந்த வியாதி இருந்தாலும் எல்லோரும் பண்ணலாம், படுத்த படிக்க இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இந்த நாடி சுத்திங்கிறது ஒரு மருந்து. ஒரு வேளை எதுவுமே பண்ண முடியலைங்க, யோகாவே பண்ண முடியல, படுத்து படிக்க ஆயிடுச்சு, எனக்கு நடக்கலாம் முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னா நாடி சுத்தி ஆரம்பித்தா எந்திரிச்சிடலாம். அப்புறம் எந்திரிச்சிட்டு அப்புறம் நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாடி சுத்திங்கிறது எல்லாத்துக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு அருமையான ஒரு மருந்து பயிற்சி. ஆரம்பிக்கலாம், 5 நிமிஷம் டைம், ஆரம்பிங்க, கண்ணை மூடுங்க. வையகம் ஆரம்பத்தில் எந்த நாடி வழியாக எந்த நாசி வழியாக முதல் முதல்ல காற்றை இழுத்தீங்களோ அதே நாசி வழியாக காற்று வெளியே போகும்போது பயிற்சியை முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு கையையும் சின்முத்திரால் வச்சுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் மெதுவாக கண்ணை திறந்துக்கலாம். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம்.